வெல்கம் டு ஐஷோ ராம் க்ரியேட்டிவிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாங்கள் கணவா தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிலோ கணவா எடுத்து க்ளீன் பண்ணி அதில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். மூண்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகாயையும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் கிடிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கோக்கனட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது கொதிச்சோடனே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அது நல்லா வடிக்கணும். அது வடித்ததும் நாங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நாங்கள் வதக்கணும். வெங்காயத்துக்கு அளவான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதனெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரட்டி கொண்டே இருந்தோம். நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாயில் அரைவாசியை சேர்த்துக்கொள்கிறேன். அதே நல்லா கலந்து கொள்ளலாம். வெங்காயம் இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரணும் வந்தோன்னே ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை வாசனை போகும் வரைக்கும் நான் வதக்கி கொள்ளுங்க. கறி லீவ்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனி நாங்கள் கணவாயை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொள்ளணும். எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க.
பாஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். அதிலிருந்தே நல்லா தண்ணி வரும், அதிலே நல்லா ஆவியும், நல்லா இடத்துல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணி கிளறி கிளறி விட்டுக்கொள்ளணும். இனி நாங்கள் மிளகாத்தூள் போடுவோம். இதை நல்லா போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். மிளகாத்தூள் சேர்க்கும்போது நல்லா சிம்மில் விட்டுருங்க ஃப்ளேமை, இல்லாட்டி கருகிடும். இந்த டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, கணவாய் அவிஞ்சிருக்காண்டு. இல்லைன்னா ஜஸ்ட் 1 கப் இல்லை 1/2 கப் தண்ணி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அவிச்சுக்கணும். அதோட மிச்ச மிளகாயையும் நான் சேர்த்து மூடி அவிக்கிறேன். நல்லா பிரண்டு வருது. இனி நாங்கள் தேங்காய் பால் விட போகிறோம். முதல் பால் நிலத்திற்கான பாலாக 1/2 கப் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா வத்தி வரும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் விட்டுடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இல்லை உங்களுக்கு குழம்பு வேணுமெண்டா இதோடையே இறக்கி கொள்ளலாம், நல்லா இருக்கும். நான் தொக்குன்றதுனால நல்லா வத்த விடுறேன். வெட்டி நல்லா வத்தி வந்துட்டு கொஞ்சம் மாறினோன்னே 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேஃபாக இருங்க. பாய் காய்ஸ்.